அதிகமான இடத்துல இருந்து அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி முட்டை வெளியே வரும் பொருள் வலியும் வரும் அதுதான் அழுத்தம் அழுத்தத்தினுடைய பண்பு இப்போ அப்படி வருதான் பார்ப்போம் உள்ள அழுத்தத்தை ஏற்படுத்தி வெளியே கொண்டு உதளவுக்கு நம்ம முயற்சி செய்வோம் இப்போ வரதான் பார்ப்போம் வந்து இப்போ நான் என்ன பண்றேன் வெளியே இருந்து காற்று வேகம் ஊத நல்ல நல்லா ஊதுவோம் வெளியே வருதான் மட்டும் பாருங்க வந்து உள்ள வருவாருங்க முட்டை வெளியே வந்துருக்கு மெதுவாக வருது ரொம்ப மெம மெதுவாக வருது வருது தெரியுதா உங்களுக்கு ரொம்ப அழகாக அம் ஆஹா அழகாக வந்துச்சு எப்படி பார்த்தீங்களா அந்த இதுதான் அறிவியலுடைய அதிசயம் உள்ளே போட்ட அதே முட்டையை எப்படி அதே அழுத்தத்தை பயன்படுத்தி வெளியே எடுத்து விட்டோம் பாருங்கள் வந்து இப்போ இதுலேருந்து என்ன புரியுது உங்களுக்கு இதுலேயும் அதே அதே தத்துவம் தான் இப்போ என்ன பண்ணோம் இங்கேருந்து இப்படி காட்டை ஊதுற வந்து அந்த முட்டை கரெக்டாக அடுத்த வந்து அடைத்து வாய் அடைச்சிருக்கு இப்போ அந்த ஓரமாக ஓரமாக என்ன ஆகும் காற்று உள்ளே போயிடுது வெளிக்காற்றை விட உள்ள இங்கே அழுத்தம் அதிகமாகிடுது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வெளியே கொண்டு வந்துடுது ஆனால் உள்ளே போகும்போது வெற்றிட வேகமாக ஏற்பட்டதுனால டமான் உள்ளே போயிடுச்சு வந்து ஸோ இதான் இந்த சோதனை இது இந்த சோதனையுடைய முடிவு என்ன அல்லது காற்றினுடைய பண்பு என்ன சொல்லுங்கள் அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு காற்றுக்கு அழுத்தம் உண்டு வந்து இப்போ காற்றுக்கு